ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஒரு வளர்ந்த ஆண்சிங்கத்தை கொல்லக்கூடிய கொடூர விஷமிக்க பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் ப்ரோ பாம்புகளை பற்றி பேச ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அது ரிலேட்டடாக மேக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் டைகர் அட்டாக்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, அனிமல் வர்சஸ் டாக்ஸ் கொலை வர்சஸ்னு பல டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடி சீக்கிரம் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட் 7th பிளேஸ்ல பார்க்க போறது மொசாம்பிக் ஸ்பிட்டிங் கோப்ரா. இந்த நாகத்தோட நேட்டிவ் ஆப்பிரிக்கால இருக்கிற அங்கோலா, போட்ஸ்வானா, மொசாம்பிகா, நமீபியா இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல அதிகமா பார்க்க முடியும். அதனால சிங்கங்களும் இதுவும் நேருக்கு நேரம் சந்திச்சுக்க பல வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஒரிஜினல் மொசாம்பிக் ஸ்பிட்டிங் கோப்ரா பார்க்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உடம்போட மேல்புறத்துல ப்ளூ ஷேட் இல்லைன்னா டானி பிளாக் இல்லாட்டி ஆலிவ் கலர் இந்த மாதிரி மிக்ஸ்டா பிறப்பெடுக்கும். அதே போல பாட்டம்ல எல்லோயிஷா இல்லாட்டி பிங்க் கலர் கொண்டிருக்கும். குடூர விஷத்தன்மை உள்ள நாக இனத்திலே லென்த் கொஞ்சம் கம்மியா வளரக்கூடியதுன்னு இந்த இனத்தை சொல்லலாம். ஏன்னா இவைகள் 3 to 3.5 அடி வரைக்கும் தான் லென்த் வளரும், ஆனா அதிகபட்சமா 5 அடி வரைக்கும் கூட ரீச் பண்ணும்னு சொல்றாங்க. சோ இதுங்க விஷம் ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த ஆள் கடிபட்டு 30 நிமிஷத்துக்குள்ள எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் மரண நிச்சயம். இதுல இறந்து போறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடிப்பட்ட இடத்த சுத்தி உடனே செல்கள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது விஷத்துல கார்டியோடாக்சின்ஸ் இருக்கிறதால சைட்டோடாக்சிக் எஃபெக்ட் ஏற்பட்டு ராட்டில் ஸ்னேக்ஸ் கடிச்ச உடனே எப்படி தசைகள் அழுகி போன மாதிரி ஆகுமோ, அதே போல இதுங்க விஷம் ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். இதுல வேற இவைகள் தங்களோட விஷத்தை ஆல்மோஸ்ட் 3 மீட்டர் வரைக்கும் ஃபாஸ்டா ஸ்பிட் பண்றதால இன்கேஸ் கண்ணில் பட்டா சிவியரான எரிச்சலை உண்டாக்குறது மட்டும் இல்ல, கண் பார்வையை கூட இழக்க நேரிடும். இதனாலதான் மெஜாரிட்டியான ஆப்பிரிக்கன் அனிமல்ஸ் உலகத்திலே ரொம்ப டெட்லியஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பாம்பு 200 கிலோ இருக்கிற சிங்கத்தை கொத்திட்டாலோ இல்ல கரெக்டா கண்ணில் ஸ்பிட் பண்ணிட்டாலோ சிங்கம் நிச்சயம் உயிர் பழிக்க வாய்ப்பே இல்ல. பிபிசி டீம் பண்ண பல என்கவுண்டர்ஸ்ல சிங்கம் இது போல நாக பாம்புகளை பார்த்துட்டா உடனே பின்வாங்கிடுமா. லிஸ்ட்ல அடுத்து 6வதா பார்க்க போறது சாஸ்கெல்டு வைப்பர். தமிழ்ல இது சுருட்டி விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்கெல்டுலேயே மொத்தம் 12 வகையான டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி ஆப்பிரிக்கா, இந்தியா, ஸ்ரீலங்கா, மிடில் ஈஸ்ட் மாதிரியான கண்ட்ரீஸ்ல பார்க்க முடியுன்றதால இதுவும் சிங்கங்களும் கூட நேருக்கு நேரம் சந்திச்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது உடம்போட டோர்சல் ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா கம்பைன்டு சி ஷேப்ல ரொம்ப ரஃபா இருக்கும். சேம் யாராச்சும் இதை த்ரெட்டன் பண்ணா பயங்கர அக்ரெசிவா தன்னோட உடம்ப காயில் மாதிரி சுத்தி கொத்துறதுக்கு தலையை ரெடியா வச்சுக்கும்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்மர் சவுண்டா வார்னிங் கொடுக்கும். அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டே பாத்தீங்கன்னா சூடான தோசை மேல தண்ணியை தெளிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சத்தத்தை உண்டாக்கி கோபத்தை வெளிப்படுத்தும். ரசல்ஸ் ஃபைபர் கடுத்து இதுதான் அதிக சவுண்ட கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ மத்த பாம்புகளை போல இதுங்களும் கார்னிவோர் அப்படின்றதால எலி, தவளை, தேள், பூரான் இந்த மாதிரி கண்ணில் படுறதெல்லாம் சாப்பிடும். மோஸ்ட்லி இவைகள் எறும்பு புத்துல, எலி பொந்துல, பாறைகள் இல்லாட்டி கட்டைகளுக்கு அடியில தான் உயிர் வாழும். மனிதர்களோட கண்களுக்கு அவ்வளவு ஈஸியா படாது, ஆனா ஒருவேளை அர்பன் ஏரியாஸ்க்கு வந்தா நிச்சயம் ஒருத்தரையாச்சும் கடிக்காம விடாது. அப்படி ரேரா கடிக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி சிலர் இறந்தே போயிடுறாங்க. ஏன்னா இது விஷத்துல நியூரோடாக்சின், கார்டியோடாக்சின், ஹெமோடாக்சின் அண்ட் சைட்டோ இது 4 தன்மைகளுமே இருக்கிறதால கடிபட்ட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனா 30 நிமிஷத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. எனதான் சிங்கத்தோட சைஸ்க்கு ஒரே அடியில அசால்ட்டா இந்த பாம்பை கொல்ல முடிஞ்சாலும் ஒருவேளை இது கொத்தி விஷத்தை செலுத்திட்டா சிங்க உயிர் பழிக்க 1% கூட வாய்ப்பே இல்லை. லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது கபூன் வைப்பர். ஒட்டுமொத்த விரியன் வகை பாம்புகள்லயே இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா மத்த பாம்புகளை பொறுத்தவரை அதுங்களோட விஷத்தன்மையை பார்த்து தான் பயப்படுவோம். ஆனா இந்த கபூன் வைப்பரோட தோற்றத்தை பார்த்தாலே சிலர் பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு இதோட தலையமைப்பும் உடலமைப்பும் ஒரு வகையான பீதியை கிரியேட் பண்ணும். இது சைஸ் பாத்தீங்கன்னா 4 to 5 அடி வரைக்கும் லென்த்தும் ஆவரேஜா 8 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். கூடவே இவைகள் மத்த பாம்புகளை போல நார்மலாவும் போவும், சைட் பைன் பண்ணியும் மூவ் பண்ணுன்றதால வேட்டையிலயும் சரி ஆபத்துகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுலயும் சரி சம வேகமா செயல்படும். அண்ட் இது எல்லாத்தை விட இதோட தனித்துவமான விஷயமே வெனம் ஈல்டிங் லெவல் தான். அதாவது உலகத்தில் இருக்கிற பாம்பு இனங்களே ராஜநகரத்துக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் வெனம் ஈல்டிங் ஸ்னேக்னா அது இந்த கபூன் வைப்பர் தான் சொல்லணும். ஏன்னா இதால ஒரே கடியில 200 to 600 mg வரைக்கும் விஷத்தை செலுத்திட முடியும். இதுங்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முட்டையிடுறதுக்கு பதில் குட்டிகளை போடும். அது மட்டும் இல்ல, ஒரே தடவையில 15 to 30 குட்டிகளுக்கு மேல போடக்கூடியதா இருக்கு. சோ போட்டன்ட் லெவல் கம்மியா இருந்தாலும் இது விஷத்திலேயே கொடூரமான சைட்டோடாக்சின் இருக்கிறதால ஒரு வளர்ந்த ஆண்சிங்கத்தை கரெக்டா கொத்திடுச்சுன்னா நிச்சயம் மரணம் தான். அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது இன்லாண்ட் டைப்பன். இதை இன்னொரு வகையில வெஸ்டர்ன் டைப்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நிலத்துல வாழக்கூடிய பாம்புகளே விஷத்தன்மையில இதுதான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி இவைகள் சதன் ஆஸ்திரேலியாவோட பார்டர்ஸ்ல தான் அதிகம் உயிர் வாழுங்க. அண்ட் இதுங்களோட பிரதானமான உணவுன்னு பார்த்தா எலிகள், தவளைகள் மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிற உயிரினங்கள் தான். நேச்சுரலாவே இதுங்க உடம்போட கலர் லைட்டை கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்கிற வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இது தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பாடி சைஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 6 to 8 அடி வரைக்கும் லென்த்தும் 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். மீடியமான இது உடலமைப்புக்கு ஏத்த மாதிரி மணிக்கு 8 கிலோ வேகத்துல மூவ் பண்ணக்கூடியதா இருக்கு. இன்கேஸ் எதிரிகள் இல்லாட்டி ஆபத்து ஏதாச்சும் கிட்ட நெருங்குச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 8.5 அடி அப்படின்ற வெலாசிட்டியில கொத்தும். எல்லாத்த விட அல்டிமேட்டான விஷயம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதோட விஷத்தன்மை தான். ஏன்னா மத்த எந்த பாம்புமே ஈடு கொடுக்க முடியாத வகையில ஒரே கடியில சுமார 100 அடல்ட் ஹியூமன்ஸ் கொல்ற அளவுக்கு டாக்ஸிசிட்டி லெவல கொண்டிருக்கு. அதாவது இது விஷத்துல போஸ்ட் சினாப்டிக் நியூரோடாக்சின் இருக்கிறதால எந்த மாதிரி உயிரினமா இருந்தாலும் பேரலைஸ் பண்ணி கொள்ளும். ஒன்ஸ் இது கிட்ட கடிபட்டுட்டா ஈவன் ஆன்டிவெனமாலே விஷத்தை முறியடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்னதான் டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமா
வந்தாலும் இது பயங்கர சாதுவான ஷை டைப்ன்றதால அவ்வளவு ஈஸியா யாரையும் அதையும் அட்டாக் பண்ணாது. பட் ஸ்டில் இதோட ஒரே கடி 20 வளர்ந்த ஆண்சிங்கங்களை கொல்ல முடியுன்றதால இது டேஞ்சரஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. லிஸ்ட்ல அடுத்து மூணாவதா பார்க்க போறது பிளாக் மாம்பா. சப் சஹாரன் ஆப்பிரிக்காவே அலற விடுற பாம்போகைனா இதை சொல்லலாம். இது இன்னொரு வகையில சைக்கோ மாம்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதோட விஷத்தன்மை, வேகம், மத்தவங்க இதால கடிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய கொடூரமான வழி இதெல்லாம் தான். அதனாலதான் இது ஆப்பிரிக்காலே மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஃபியர்டு ஸ்னேக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது உங்க உடம்போட டிஸ்கிரிப்ஷன் லாங்கா சிலிண்ட்ரிக்கல் பாடி ஷேப்போட மீடியம் சைஸ் கண்களை கொண்டிருக்கும். அண்ட் பாடி கலர் கிரேல இருந்து டார்க் பிரவுன் கலர்லயும் வாயோட உள்புறத்துல ப்ளூவையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரி டார்க்கா இருக்கிற காரணத்தினாலதான் இதுக்கு பிளாக் மாம்பா அப்படின்ற பேர் வந்தது இருக்காது. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது கிங் கோப்ரா. ஓபியோபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி கேட்டகரியை கொண்ட இந்த ராஜநகத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த வகை பாம்பை இந்தியா அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஒட்டி உள்ள நாடுகள் அதிகமா பார்க்க முடியும். இந்த உலகத்திலே லார்ஜஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்னா அது ராஜநாகம் தான். அதுக்கப்புறம் தான் பிளாக் மாம்பா, புஷ் மாஸ்டர் இந்த வகை பாம்புகள் இடம் பிடிச்சிருக்கும். ஏற்கனவே சொன்னது போல இது பேருக்கு தான் ராஜநாகம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு நாக இனத்தை சேர்ந்தது கிடையாது. சொல்லப்போனா இவைகளை சஹாரன் ஆப்பிரிக்கால இருக்கிற மாம்பாஸோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதுக்கு இந்த பேர் வரதுக்கான காரணமே மத்த நாக பாம்புகளும் கொடிய விஷத்தன்மை உள்ள பாம்புகளும் இதோட உணவு பட்டியல டாப்ல இருக்கு. அதாவது ராஜநாகத்தோட பிரதானமான உணவே மத்த வெனமஸ் ஸ்னேக்ஸ் தான். ஒருவேளை உணவுக்கு எந்த பாம்புமே கிடைக்காத பட்சத்துல தான் எலிகளையோ இல்ல மத்த சின்ன சைஸ்ல இருக்கிற உயிரினங்களையும் தேடி அலையும். அண்ட் மத்த நாகங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நல்ல பாம்புக்கு கோவம் வந்தா படம் எடுக்குதோ அதே போல ராஜநாகத்தை யாராச்சும் சீண்டினாலோ இல்ல பதட்டம் அடைய வச்சாலோ 5-6 அடி வரைக்கும் ஹைட்டா தலையை தூக்கி படம் எடுத்து சேம் வார்னிங் சவுண்ட் கொடுக்கும். சோ ஒரு நல்ல வளர்ந்த ராஜநாகத்தோட சைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 12-16 அடி வரைக்கும் லென்த்தும் 6 கிலோ அசால்ட்டா கொத்திடுன்றதால 10ல் ஒரு பங்கு விஷம் உள்ள போனாலும் சிங்கத்துக்கு நிச்சயம் மரணம் தான். சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது அனகொண்டா. உலகத்துல இருக்கிற பாம்பு வகைகளிலே கன்ஸ்ட்ரிக்டர் வகை தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதுல அனகொண்டா ரொம்ப ஹெவி மட்டும் கிடையாது, கொடூர பலசாலியும் கூட. இவைகளை மோஸ்ட்லி சவுத் அமெரிக்கால இருக்கிற கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வேடார், பெரு, பிரேசில் மாதிரி ரீஜன்ஸ்ல பாக்கலாம். அண்ட் பைத்தான் மாதிரி டெரஸ்ட்ரியலா இல்லாம அனகொண்டாஸ் ஒரு அக்வாட்டிக் ரெப்டைல் அப்படின்றதால அங்க இருக்கிற ஏரிகள்லயும் மழைக்காடுகள்லயும் அதிகமா உயிர் வாழுங்க. இந்த பூமியில வாழ்ந்ததுலயே மிகப்பெரிய பாம்புனா டைட்டனோபோவாதான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்து ரொம்ப பெருசு ஹெவியானதுன்னா இந்த கிரீன் அனகொண்டாவை சொல்லலாம். கொஞ்சம் இருக்கும்